ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நீ யூனோ அப்படி சொல்லி இருந்தே ஒரு டோக்கனை பற்றி வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோ வந்து எத்தனை இருக்குது அப்படி சொல்லி இருக்குன்னே போட்டிருந்தோம் வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணோம் வாங்க முடியல எத்தேரிடத்தில் ஃபீஸ் வந்து அதிகமாக போகுது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நல்லா இருக்குது ஓரளவுக்கு டோக்கன் நல்லாயிருக்குது ஆனால் பை பண்ண முடியல அப்படின்ற மாதிரி வந்து முன்னாடி சொல்லியிருந்தது ஆனால் இப்போ வந்து இன்னொரு பிளாக் செயின்லேயும் விட்டுருக்காங்க அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொல்ல போகலாம் நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதில் நானே சொல்லியிருந்தேன் இதை வந்து வாங்கிறதுக்கு முடியல காரணம் பார்த்திங்கன்னா எத்தேரியம் பேரில் இருக்குது ஆனால் ஓரளவுக்கு டோக்கன் வந்து நல்லாயிருக்கு சப்ளை ஆனால் அதிகமாக இருக்குது ஆனால் எத்தேரியம் பேரில் இருக்க தொட்டு கஞ்சி போய் சீக்கிரமாக வா மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா ஏறதுக்கு காரணமே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டோக்கனும் ஏறதுக்கு எத்தேரியம் பேரில் வர டோக்கன்லாம் ஓரளவுக்கு மோஸ்ட்லி ஏறிடுது அப்படி சொல்லி முன்னாடியே சொல்லியிருந்தேன் வீடியோவில் செக் பண்ணி கூட பார்த்துருக்கோம்லாம் ஆனால் இதில் சப்ளை அதிகமாக சொல்லி அப்போவே சொல்லியிருந்தேன் சப்ளை இதில் அதிகமாக தான் இருக்குது நீங்கள் வந்து பினான்ஸை வச்சு வாங்கினீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுரூவாய்க்கு வாங்கினீங்கன்னா ஒரு ஆயிரம் கணக்கில் நினைக்கிறேன் ஆயிரம் கணக்கில் ஆயிரம் கோடியில் கிடைக்கும் ஒரு ஐநூறு ரூபாய்க்குலாம் அப்படின்றது என்னுடைய நானும் செக் பண்ணல சொல்கிறேன் சரிங்களா இப்போ ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா அவங்க ட்விட்டர் பேஜில் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாகவே சொல்லியிருக்காங்க இதுபோல் வந்து இன்னொரு பிளாக் செயின்லேயும் நாங்கள் வந்து விட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ வந்து ஃபஸ்ட்டு எத்தனை மட்டும்தான் இருந்துச்சு இப்போ வந்து பினான்ஸ்லேயும் விட்டுருக்காங்க அப்போ வந்து இனிமேல் வாங்குறது வந்து ஈஸியாக இருக்கும் அதே சமயத்தில் வே ஏறுறதும் வேகமாக ஏறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா பினான்ஸில் இருக்கிற போது வாங்குவோம் நிறைய பேர் வா பை பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் பார்த்திங்கன்னா எந்த இடத்துல இருந்து இதில் பார்த்தீங்கன்னா சார்ட் பார்த்திங்கன்னா தெரியும் எங்கேருந்து இங்கேருந்து போயிட்டு இங்கே வந்து இங்கே வந்து இந்த மட்டத்துக்கு வந்து திரும்ப போய் இங்கே இருக்குது இப்போ நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பர்சன்டேஜ் கூட இல்லை ஒரு ஆறு ஏழு பர்சன்டேஜ் குறைஞ்சதாக இருந்துச்சு நான் பார்க்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஒரு பர்சன்டேஜ் ஏறல இன்னும் மூணு ஒரு ஒரு பர்சன்டேஜுக்கே மூணு பர்சன்டேஜ் ஏ மூணு மூணு பாயிண்ட்டு ஏறினா தான் ஒரு பர்சன்டேஜ் ஏறன்னு தான் அர்த்தம் அந்த அளவுக்கு இருக்குது சரிங்களா இப்போ நான் உங்கள் ட்விட்டர் பேஜ் காட்டிடுறேன் அவங்க அதிலே சொல்லியிருக்காங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க இன்னொரு பிளாக் செயின் விட்டுருக்க அவங்க ட்விட்டர் பேஜுக்கு போனால் ஃபாலோவர்ஸ் பார்த்திங்கன்னா பதிமூணாயிரத்தி பதிமூ பதிமூணு புள்ளி கே ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இன்னும் நூறு பேர் வந்தாங்கன்னா பதினாலாயிரம் பேர் வந்துரும்னு நினைக்கிறேன் பதினாலாயிரம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரம் பேர் அந்த அளவுக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இவங்க ட்விட்டர் பேஜை ஃபாலோ பண்ணியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா இதில் அவங்க சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த தான் தெரியும் ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு அவங்க விட்டு வந்து வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஏடிஎச்சில் தான் விட்டாங்க இப்போ வந்து பிஎஸ்சியில் விட்டுருக்காங்க சரிங்களா இப்போ நண்பர்கள் வந்து வாங்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வேகமாக இது கண்டிப்பாக குரோத் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்னுடைய ஃபியூச்சர் அதாவது பேக்ரவுண்டை பார்த்தும்போது நல்லா இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இப்போ ரெண்டு பிளாக் செயினில் விட்டுருக்காங்க விட்டுருக்கும் போதே வந்து குரோத் ஆகுது நிறைய வாய்ப்பு இருக்கு சொல்லி தான் நான் ட்ரை பண்ண வாங்கிறதுக்கு இப்போ வந்து இன்னொரு பிளாக் செயினில் விட்டுருக்கும் போது இன்னும் வேகமாக மூவ் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இப்போவும் சொல்கிறேன் சப்ளை அதிகமாக தான் இருக்குது லேட்டாக தான் ஏறும் அப்படி அதாவது ஏறத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆனால் அப்படி ஏறினாலும் லேட்டாக தான் ஏறும் உடனே எல்லாம் ஏறாது பார்த்தீங்கன்னா எத்தனை ஜீரோ இருக்குது பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து ஜீரோ இருக்குது பத்து ஜீரோ இருக்குது அப்படியே ஷார்ட்டாக நீங்கள் பத்து ஜீரோ நினச்சிக்கிட்டா கால்குலேட்டர் போய்க்கலாம் பத்து ஜீரோ எழுபத்தெட்டு இருக்குது பார்த்துக்கோங்க சரிங்களா பத்து ஜீரோ எழுபத்தெட்டு இருக்குது லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எழுபத்தெட்டு இருக்குது அதே தான் வந்து இப்போ இங்கே இங்கேயும் வந்து பத்து ஜீர எழுத்துட்டு போட்டிருக்கேன் இப்போ ஒரு ஆயிரம் கோடி வச்சுக்கோங்க ஆயிரம் கோடி போடுவோம் ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் பத்து லட்சம் கோடி பத்து கோடி நூறு கோடி ஆயிரம் கோடி பத்தாயிரம் கோடி பத்தாயிரம் கோடிக்கே எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஏழு டாலர் தான் சரிங்களா அப்போ எந்த அளவுக்கு சப்ளை வந்து இப்போ வந்து க குறைஞ்சிருக்கு முன்னா இருந்தது வந்து ரேட்டு வந்து அதிகமாக இருந்துச்சு ரேட்டு வந்து ஒ ஒம்பது ஜீரோ வரைக்கும் தான் இருந்துதுன்னு நினைக்கிறேன் பார்க்கும்போது இப்போ ஒரு ஜீரோ கீழே வந்திருக்கு குறைஞ்சிருக்கு ரொம்ப கீழே தான் வந்திருக்கு அப்போ பத்தாயிரம் கோடி வாங்கினேனாவே வந்து ஏழு டாலர் தான் நீங்கள் அவ்வளோ வாங்குவோங்க அப்படின்லாம் சொல்லலாம் நான் இப்போ சொல்கிறேன் இதில் வந்து சப்ளை அதிகமாக இருக்குது அதே சமயத்தில் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் வாங்கிறது இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு ஏழு டாலர் போடுறீங்கன்னா இப்போ வந்து இப்போ பத்து ஜீரோவில் இருக்குது சரிங்களா பத்து ஜீரோவில் இருக்கும்போது ஒரு மூணு ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு மூணு ஜீரோ கட்டாகனாவே நீங்கள் ஏழு ஏழு டாலர் போட்டிருந்தீங்கன்னா ஏழாயிரத்தி எட்நூறு டாலர் நாலு ஜீரோ கம்மியாகுமான்றது தெரியல இப்போதைக்கு உடனே ஒரு நாலு ஜீரோலாம் வச்சிங்கன்னா எங்கேயா போயிடும் நாலு ஜீரோ அப்படி கட் இந்த ரேட்டு அதாவது நாலு ஜீரோ எழுபத் கட்டாயிட்டு அப்போ எத்தனை ஜீரோ வந்து நிற்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு ஜீரோ எழுபத்தெட்டு நமக்கு அவ்வளோலாம் வேணாம் ஆறு ஜீரோ ஒரு மூணு வச்சுப்போம் சரியா முப்பத்தெட்டாயிரம் டாலரு இதெல்லாம் பெரிய ஆசை மாற்றா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க ஒரு உதாரணத்தை தான் சொல்கிறேன் இந்த முப்பத்தெட்டாயிரம் டாலரை நீங்கள் சராசரியாக வந்து எழுபத்தஞ்சி ரூபா போட்டிங்கன்னா ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் பத்து லட்சம் ஒரு இருபத்தெட்டு லட்சம் அப்படின்ற அளவுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிஜமாகவே வந்து வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நான் வந்து முன்னாடி சொல்லியிருந்தேன் பெரிய காயினில் போட்டு பெரிய ப்ராஃபிட் எடுக்கிறத விட சின்ன காயினில் போட்டு சின்ன தொகையை போட்டு பெரிய லாபம் எடுக்க முடியும் அதே சமயத்தில் எல்லாத்துலேயும் போ சகுட்டுக்கும் கண்ட மேனிக்கு நீங்கள் அள்ளி போட்டிங்கன்னா கண்டிப்பாக அதில் வந்து எடுக்க முடியாது ப்ராஃபிட் ஒரு ஒரு காயினுக்கும் ஒவ்வொரு பேக்ரவுண்டு வேணும் அதே சமயத்தில் அது டோக்கன் இருந்தாலும் காயினாக இருந்தாலும் அது ஒரு சீசன் மாதிரி தான் எல்லா காலத்துலேயும் எல்லா பழமும் பழுக்காது ஒவ்வொரு சீசனில் தான் ஒவ்வொரு பழம் பழுக்கும் அப்படி தான் இதுவும் டோக்கன் ஒரு சில சமயத்தில் மட்டும்தான் நல்லா பம்பாவோம் ஒரு சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா அல்ட்டு காயின் போவோம் ஒரு சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய ரேஞ்சில் இருக்கிற காயின்லாம் போவோம் இப்படி தான் வந்து மார்க்கெட் அது மார்க்கெட்டை நல்லா ஓரளவுக்கு க கணிச்சு எப்போன்னு பார்த்தீங்கன்னா பிடிசி ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா ரொம்ப ஏறிப்போச்சுன்னா அப்போ வந்து கீழே இருக்கிற காயின் ஒரு ஏறத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ ஒவ்வொரு டைமும் மார்க்கெட்டை சரியாக கணிச்சிங்கன்னா அப்போ வந்து இந்த டைமில் இது வாங்கலாம் அப்படின்ற ஒரு க தெளிவு வந்துடும் ஆனால் எப்போவுமே வந்து இது போல் டோக்கனில் நல்ல டோக்கனாக பார்த்து சூஸ் பண்ணி வாங்கி வச்சுட்டிங்கன்னா ஹோல்டு பண்ணி போட்டுட்டீங்கன்னா அதை பற்றி பயப்படவே தேவை அடிமட்டத்துக்கு போய்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா டோக்கனும் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை நம்ம சூஸ் பண்ணுற டோக்கனை பொறுத்து தான் எனக்கு தெரிஞ்ச இந்த டோக்கனை வந்து நல்லா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் திரும்ப சொல்கிறேன் எத்தனை பேர் பண்ணி பேஸ் பண்ணியிருக்கு அது இல்லாமல் இப்போ மினான்ஸும் பேஸ் பண்ணி வந்துடுச்சு அப்படின்றப்ப ரெண்டு பிளாக் செயினில் இருக்குது கண்டிப்பாக ஒன்று இல்லைனாலும் ஒன்று தூக்கி வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும்னு இப்போ சொல்கிறேன் இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும் கட்டாயமாக சொல்லலை விருப்பம் இருக்கிறவங்க இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஆனால் இப்போது சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க ஏறத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுன்றது சொன்னாலும் ரிஸ்க் அதிகம் சரிங்களா ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு நாளைக்கு ஆயிரம் ஆயிரக்கணக்கான சாரி இப்போ இருக்கிற இந்த ஒரு இடைப்பட்ட ஒரு மாதத்துலேயே ஆயிரக்கணக்கான டோக்கன் வந்துடுச்சு அப்போ வந்து இது வந்து எந்த அளவுக்கு போகும் அப்படின்றது ஒரு ச எப்படின்னா ஒரு பதட்டம் இருக்கும் அதுக்கு தான் சொல்கிறேன் ஓரளவுக்கு உங்களுக்கு காசு கையில் இருக்குது ஒரு பத்து டாலர் போட முடியாது ஒரு ரெண்டு டாலர் மூணு டாலர் அப்படின்ற அளவுக்கு போடலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு மூணு ஒரு நாலு டாலருக்குள்ளே ஒரு அஞ்சு டாலருக்குள்ளே பை பண்ணி வச்சுக்கோங்க ஒரு டாலர் சர்வீஸ் பண்ணாலும் ஒரு நாலு டாலருக்கு பை பண்ணாதான் இருக்கட்டும் சரிங்களா அதுவும் முடியாதுன்னா இன்னும் அதை விட கூட பை பண்ணிங்க ஒரு இரநூறுபாய்க்கு இரநூறுபா ரேஞ்சு கூட பை பண்ணினா கூட போதும் இரநூறுபா ரேஞ்சுக்கு பை பண்ணாவே ஒரு ஏழு டாலருக்கு கணக்கு பண்ணிக்குவோம் ஏழு ரெண்டாக படிச்சிங்கன்னா ஒரு மூணு மூணு புள்ளி அஞ்சு அப்போ பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் கோடி காயின் கிடைக்கும் அதுக்கு ஐயாயிரம் கோடி காயின் கிடைக்கிது புரியுதுங்களா அப்படின்றப்போ ஒரு பெரிய ப்ராஃபிட் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு குறைஞ்சது ஒன்றுலேருந்து ஒரு அஞ்சு வருஷம்னாச்சும் வெயிட் பண்ணணும் இதெல்லாம் இப்போ அஞ்சு வருஷம் வச்சும் வெயிட் பண்ணிங்கன்னா அதிகபட்சம் ஒரு மூணு ஜீரோனாச்சும் கட் ஆகுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது சரிங்களா அதிகபட்சம் சாரி அதிக அதிகபட்சம் ஒரு நாலு ஜீரோ கட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு ஜீரோ கட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சரிங்களா குறைஞ்சது ரெண்டு ஜீரோ அதிகபட்சம்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஜீரோ இது வந்து இப்போவான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இப்போ இல்லை லாங் டைமுக்கு தான் சொல்கிறேன் சரிங்களா ஓகே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இந்த தகவல் பிடிச்சிச்சுன்னா நம்ம வீடியோ ஒரு லைக் கொடுங்க நீங்கள் நம்ம சேனல் புதுசுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் நடத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற அத்தனை வீடியோ நோட்டிஃபேஷன் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அல்லிக்கூட இல்லையால் மற்றொரு சொல்லிக் மீண்டும் அடுத்து ஒரு நல்ல விடவில் சந்திப்போம்